தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷல் வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டியிருக்கோம் போட்டிருக்கோம் எல்லா வீடியோலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மொபைல் டிரைவி ஒரு டிவி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் இதெல்லாம் ஒரு சீரியஸான டாப்பிக்காக இருந்தாலும் எல்லாமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த உடல் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல இன் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளை நாம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது சில வழிகள்லாம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு தருணத்தில் ஒரு ஒரு வேலைகள் நாம் செய்யும்பொழுது அந்த உடல்நலம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது கெடுதலை விளைவிக்கும் அந்த வகையில் இப்போது நம்ம எல்லோரும் இருக்கிற ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற இந்த பொங்கல் திருநாள் இந்த திருநாளில் நாம் என்ன பண்ணுறோன்னா எல்லாருமே போகி பண்டிகை அப்படின்ட்டு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுவோம் அந்த போகி பண்டிகையை கொண்டாடும் பொழுது எல்லாருமே செய்கிற ஒரு தவறு என்னென்னா காலையில் எந்திரிச்ச உடனே தங்கிட்டே இருக்கிற அந்த பழைய பொருள் எல்லாமே போட்டு எரிக்கிறது செய்கிறாங்க ஆனால் அந்த எரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வழியில் அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக யூஸ் பண்ணுற சில பொருட்கள் பாயி சில பேப்பர்ஸு சில சில வகையான துணிகள் இந்த மாதிரி துணி வகைகள்லாம் ரொம்ப பழசாக இருந்ததுன்னு சொன்னால் அதை எரிப்பாங்க எரித்தாங்க அதனால் காற்று மாசுபாடு எதுவும் ஏற்படலை ஆனால் அந்த பழக்கம் வந்து ஒரு வழக்கமாக இன்றைக்கி மாறி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கட்டாய செயலாக அதை மாற்றிட்டோம் அந்த கட்டாய செயலாக மாற்றிட்டு கம்பல்சரி எரித்தால் தான் நல்லது இல்லைன்னா அது ஒரு சாமி குத்தம் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் என்ன ஆகுது இதனால் என்ன வந்து பெரிய பாதிப்பு வந்துட போகுது நான் ஒரு ஆள் தானே செய்கிறேன் அப்படின்னா நாம் மட்டுமே அதை செய்யலை நம்மை சார்ந்தவங்க எல்லோருமே நிறைய பேர் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க நாம் செய்கிறது தவறில்ல எதை எரிக்கணுமோ அதை மட்டும் எரித்தால் கூட பரவாயில்ல ஆனால் அங்கே எரிக்கிறது இந்த போகி பண்டிகைன்ற பேரில் தேவையில்லாத பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக்ஸு பிளாஸ்டிக் மக்கு பிளாஸ்டிக்குடைய கவர்ஸு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இது இல்லாமல் நாப்கின்ஸு அதை டயர்ஸு டயரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க எரிக்கிறாங்க அது பொழுது அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் ஏன்னா ஏறிக்கணும் அவங்க அதெல்லாம் போது சில வேதிப்பொருட்களை சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க அந்த தயாரித்த பொருளை எரிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல நஞ்சு வந்து கலக்குது நஞ்சு கலந்து விஷக்காற்றா மாறிடுது அந்த விஷ காற்றா நம்ம இருக்கிற எல்லாரும் சுவாசிக்கும் பொழுது புற்றுநோய் போன்ற வியாதிகள் வர ஆரம்பிக்குது இந்த புற்றுநோய் மட்டும் இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாமே உருவாகுது அதனால நம்மளுடைய தமிழ் சோ சேனல் மூலமாக உங்களை நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் போகி பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் அதே நேரத்தில் நம்ம நம்மையும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாம் செஞ்சால் போதும் அப்படின்னு தான் அவங்களை கேட்டுக்கிறேன் அதனால் எரிக்கணும் அப்படி நிலமை இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நான் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் டயர் போன்ற பொருட்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு மற்ற பொருளை மட்டும் பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு எரிக்கிறதே நிறுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மாற்றங்கள் அப்படின்றது எடுத்த உடனே கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது இப்போ நான் சொல்கிறதுனால மட்டுமே எல்லா மாற்றமும் நடந்துற போகிறதும் கிடையாது அட்லீஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணும்பொழுது இது மூலிமா ஒரு பர்சன்ட் மாற்றங்கள் ஏற்பட்டாவே அதுவே மிகப்பெரிய மாற்றம் இந்த வீடியோக்கு கிடைத்த அது வெற்றி தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுவீங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ்ஸாக நாம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இது என்னோட ஹம்புல் ரெக்வஸ்ட்டு தான் நாம நம்முடைய சமுதாயம் இது நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் காற்றை மாசுபடுத்தாமல் நம்ம சில செயல்களில் ஈடுபட்டோன்னு சொன்னால் அதுவே நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற நல்லது இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்